இடம்பொருள் நேர்கடுக்கு வணக்கம் பாண்டியன் ஷோஸ் பாக்யலட்சுமி மெகா சங்கமத்தில் இப்போ ஐஸ்வர்யா பிரசாந்த் அண்ட் கண்ணன் இதுதான் இந்த முக்கோண காதல் கதை ஆஃப் பாண்டியன் ஷோஸ் கதை தான் மெயினாக இருக்கு இதை பற்றி நம்மளும் நிறைய வீடியோலாம் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரு கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ்வில் இப்போ பேசணும் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஐஸ்வர்யாவும் கண்ணனும் ரொம்ப க்ளோஸ் ஆகினாங்க ஐஸ்வரியோட அம்மாவோட மரணத்துக்கு பிறகு இவங்க வீட்டுக்கு வந்தாங்க பாண்டியன் ஷோஸ் வீட்டுக்கு வந்தாங்க அப்போ இருந்து கண்ணனும் ஐஸ்வர்யாவும் நல்ல ஆனாங்க அப்புறம் காலேஜ்லேயும் மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்க அப்புறம் ஒன்றா வெளில போக வரேன் இருந்தாங்க நடுவில் இவங்களுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னும் போது இவர் வீட்டிலேயே திருநாரு அதெல்லாம் மிகப்பெரிய தவறு ஏன்னா அந்த வீட்டில் எல்லாரும் அவர் அவ்வளோ மாதிரி நம்புனாங்க அதையும் தாண்டி இந்த பொண்ணுக்காக எல்லாத்தையும் பண்ணாரு கடைசியில் இவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகி நெருக்கமாக இருந்த சமயத்துல திடீர்னு வந்து மல்லியோட என்ட்ரி ஒன்னே பிரசாந்த் வந்துடுறாரு பிரசாந்த் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு கடையில் உள்ள உணர்வில் வந்துடுறாரு வந்த அப்புறம் வந்து ஐஸ்வர்யா என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்ம கூட க்ளோஸாக இருந்தால் கண்ணனு கோவம் வரும் கண்ணனு கோவம் வந்து அவன் நம்மள்கிட்ட பேச ட்ரை பண்ணுவான் அவனாக வந்து நம்மள்கிட்ட வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான் அப்படின்னு முடிவு பண்ணுவான் இங்கே தான் முதல் முதல்ல பிரச்சனையாக ஆரம்பிக்குது நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருக்கும் வந்து ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது நீங்கள் திடீர்னு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இவரை வெறுப்பேற்றதுக்காக கண்ணனை வெறுப்பேற்றத்துக்காகவும் கண்ணனை சுயநலமாக இவங்கள்ட்ட வந்து சொ காதலை சொல்ல வைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க பிரசாந்தை நல்லா சிரித்து பேச ஆரம்பிக்கிறாங்க பிரசாந்தோடைய இன்டென்ஷன் ஆரம்பத்துலேருந்தே வந்து ஐஸ்வர்யா ரொம்ப பிடிச்சிருங்கிற மாதிரி தான் இருக்குது அவர் அதை எங்கேயும் மறைக்கவும் இல்லை எனக்கு நம்ம பிடிச்சிருக்கிற மாதிரி தான் பேசுறாரு நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறாங்கிறாரு நான் சாப்பாடு வாங்கிட்டு வர்றாரு தலையில் பூவெல்லாம் தூக்கி வீசுறாரு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காரு இவ்வளோ விஷயங்கள பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்போவே ஐஸ்வர்யா அப்படி தோணணும் ஏதோ பிரசாந்த் பேசுறது தப்பு இந்த பிரசாந்த் வந்து அந்த மாதிரி எண்ணம் வருது நம்ம வந்து அவரை வந்து அதை வளர்த்து விடுறது அவரோட மனசையும் காயப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கண்ணன்ட்ட ஒழு பிர ஒழுங்காக வந்து பேசாமல் இருந்தாங்கனால இந்த பாதி பிரச்சனை இருந்திருக்காரு ஆனால் அவங்க க கடைசி வரைக்கும் பிரசாந்தை இப்போ வரைக்குமே இந்த மோதிரம் மாத்திரை முந்தாணித்து நடந்த எபிசோட் வரைக்குமே அதை மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க ஆனால் வந்து கண்ணன் டைரெக்டாக மனசுக்கு தேவையானங்கிறத சொல்லாமல் இப்போ திடீர்னு கண்ணனை பிடிச்சிருக்கு கண்ணனுக்கு என்ன பிடிச்சிருக்குமா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஐஸ்வர்யா தலையில் தான் வந்து விழுது அவங்க செஞ்ச தவறு தான் இது காரணம் இது காரணம் தாண்டி வேற விஷயங்கள்லாம் இருக்குது பிரசாந்த் ரொம்ப நல்ல போய் என்ன இருக்காரு அண்டு பிரசாந்த் வந்து அவ்வளோ வேலைகள்லாம் அவ்வளோ ஒரு ப்ராப்பராக வேலை செஞ்சு ஒரு பொறுப்பான இடத்துல இருக்காரு கண்ணன் சுத்தமாக பொறுப்பே இல்லாத ஒரு இடத்துல இருக்காரு அதெல்லாம் வந்து வெளியில் விஷயம் இவங்க மூணு பேத்துக்குள்ளே இருக்க காதல்னு வச்சு பார்த்தோம்னா இது ஐஸ்வர்யாவோட தவறாக தவறாக தான் படுது இப்போ வந்து நீங்கள் ஐ கண்ணனை கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி பிரசாந்த கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி இது கண்டிப்பாக இன்னொரு ஒருத்தரை காயப்படுத்துகிற மாதிரி இருக்க முடியும் அதுக்கு காரணம் ஐஸ்வர்யா தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யார் சரியான ஜோடின்னு தோணுதுங்கிறதையும் சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கிடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ